ஓகே கைஸ் இந்த வீடில் வந்து ஃப்ரீ ஃபயர்ல வரப்போகிற அப்கமிங் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஹேலவன் இவன்ட்டோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேவனிவென்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பதுக்கு மேற்பட்ட ஃப்ரீ ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா தராங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மேஜிக் வந்து தராங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனா தேதி வரும் நம்ம சர்வருக்கு வந்து எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா ரீல்ஸும் இந்த வீடல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன உதவி எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோக்கான லைக் ஆக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லைக் வந்து டேரக்டாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக கொடுத்துருங்க இருக்கேன் கொடுத்துட்டு கீழே கமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் அதை வந்து கீழே வந்து சொல்லலாம் நான் வந்து படித்து பார்த்துட்டு என்னோடய சைட்லேருந்து எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து ஒரு எட்டு லோகோ வந்து அதில் வச்சுருப்பேன் அந்த எட்டு லோகோவில் நம்ம சேனலுக்கு எந்த லோகோ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கம்யூனி இருக்க கமெண்ட்டில் போய் பிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சருவுக்கு பார்த்திங்கனா ஹேலவன் வந்து இன்னும் வரல மற்ற சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதியிலேருந்து முப்பத்தி மூணாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹேலே வந்து நடக்குது சில சர்வரை பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து ஹேலவன் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நடக்குது நம்ம சர்வருக்கு இன்னும் வந்து வரலை குடி சிகிதில் வந்தாலும் வரலாம் லிட்டர் வராமயும் போகலாம் நம்மளுக்கு வந்து தீபாவளி ஈவெண்ட் நடக்கிறனால ஹேல்வன் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வராமே போகலாம் கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் சொல்லிக்கிறான் இருபது பர்சன்டேஜ் வராது அப்படிங்கிறது சொல்லிக்கிறனா ஏன்னா வந்து ஹேல்வன் ஈவென்ட் பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நம்ம சருவுக்கு விடுறதா எல்லா சருவுக்குமே விடுறது தான் காமனாக அதனால வந்து இந்த சருவு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து விடுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏன்னா தீபாவளி ஈவெண்ட் வரனால கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது கண்டிப்பாக வந்து விட்டாக வந்து நல்லா இருக்குது ஏன்னா மேஜிக் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜிக் வந்து தர்றாங்க மற்ற சருவருக்குலாம் ரெண்டு மேஜிக் பண்ணுறீங்கன்னா தந்துட்டாங்க மேஜிக் க்யூப் பத்தாரில் ஃப்ராக் மேடாக தந்திருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறது அந்த வீட்டில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு காலாண்டு மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து வேற ஒரு சர்வருக்கு வந்து ஒரு லீக் பிக்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தாந்தேதிலேருந்து ரெண்டாம் தேதி வரை மூணாந்தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு பேட்ச் வந்து அந்த ஹேரோவின் பேட்ச் பார்த்திங்கன்னா தராங்க அந்த பம்கின் பேட்ச் வந்து அஞ்சு பேட்ச் தராங்க ஒரு ரூம் கார்டு ஒரு எவாலியூஷன் எம்பி பா யுஎம்பி இந்த யுஎம்பி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சருக்கு வந்து ஃப்ரீயாக தந்துட்டாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த யுஎம்பியோட அந்த டோக்கன் அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா தராங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு அது வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் தராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பேட்ச் தராங்க அந்த பேட்ச் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பேராஷூட் தராங்க அப்புறம் ஒரு லூட் பாக்ஸு அப்புறம் வந்து சர்ஃப் போர்டு தராங்க அது கீழே என்ன தராங்க அப்படின்னா நம்மளுக்கு எழுபது பம்ப்கின் பேட்ச் தராங்க அது வந்து இருபத்தாறாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் பத்து பூயை அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாற்பது ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா தராங்க அது கீழே வந்து இருபத்தாண்டாம் தேதிருந்து அதே தான் ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது மேலே வந்து சாரி நான் மூணாந்தேதினு சொல்லிட்டு ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது அது வந்து பத்து பாயை அடிக்கணும் பத்து பையாக அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தஞ்சு ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் பண்ணி தராங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு மேபி இது வந்து லாகின் ஒர்க்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நூறு ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃப்ராக்மெண்ட் தராங்க மொத்தமாக வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ஃப்ராக்மெண்ட் பார்த்திங்கன்னா தராங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்னே முக்கால் அந்த மாதிரி சொல்லிக்கிறலாம் ரெண்டு அப்ராக்சிமேட்டாக சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மேஜிக் பார்த்திங்கனா ஃப்ரீயாக தரப்போகிறாங்க ஏற்கனவே வந்து தீபாவளி இவெண்ட்டுக்கு வேறு ஒரு ஃப்ராக்மெண்ட் சாரி ஒரு மேஜிக் பார்த்திங்கனா ஃப்ரீயாக தராங்க மொத்தமாக மூணு மேஜுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அது கீழே வந்து என்னமோ ஒரு பேட்ச் வந்து வச்சுருக்காங்க அது என்ன பேட்ச் அப்படிங்குறது தெரியல நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கல் மாஸ் மணிக்கு ஒன்று இருக்கும் அது வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து அந்த ஹேலிமனியோடய ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முப்பதாம் மூணாந்தேதி தேதி வரைக்கும் நாலாந்தேதி தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹே ஹேலமே மண்டட அந்த ஃபீமேல் மண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தரக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா வேறு சருக்கு வந்து அஃபிஷியல் விட்ட ஒரு பிக்சரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிக்சர்லேருந்து வேறு லாங்குவேஜில் இருக்கும் உங்களுக்கு புரியாத நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு வந்து பார்த்து சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன் நவம்பர் மாதம் வந்து ரெண்டு மேஜுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க நூற்றி எழுபத்தி அஞ்சு ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் இதில் வந்து ரெண்டு மேஜிக்கு வந்து வாங்கிக்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ராக்மெண்ட் சாரி ரெண்டு மேஜிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கரீனா ஃப்ரீஃபியரோட அஃபிஷியல் ஒரு பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது என்ன பேஜ் அப்படின்னு தரேன் இன்ஸ்டாகிராமா இல்லட்ட மேபி இன்ஸ்டாகிராம தான் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து வேற சர்வருக்கு வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஹேலவன் இவன்ட்ல வந்து கொடுத்தா அப்படின்னா ஒரு வேறு லெவல் அப்டேட்டாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு வந்து ஹேலவன் இவன்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருதான்னு அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த காலான்ண்டு வந்து ஹேலவனோட காலாண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து சொல்லியிருப்போம் ஒரு அஞ்சு பேஜ் முப்பத்தஞ்சு பேஜ் அப்புறம் வந்து முப்பத்தஞ்சு பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக வந்து ஒரு எழுபத்தஞ்சு சாரி எழுபத்தஞ்சு தான் நினைக்கிறேன் நாற்பது அறுபத்தஞ்சா எழுபத்தஞ்சி பேட்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தர்றாங்க கீழே பார்த்திங்கன்னா அந்த பேட்சை வச்சு என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து இருபத்தாறாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு சர்போர்டு ஒரு பேராஷூட்டு ஒரு பேக்காக மேபி அந்த பேக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக பேக்காக தான் இருக்கும் பேக் பார்த்திங்கன்னா தராங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தர ஒரு ரிவார்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீயாக தான் தரப்படுறாங்க ஹேலி மினிமெண்ட்டில் இதுவும் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு செம் அப்டேட்டாக இருக்கும் அடுத்து என்ன அப்டேட் அப்படின்னா ஒரு லாகின் ரிவார்டு அப்டேட் சொல்லலாம் இந்த லாக் இன் அப்டேட் வந்து என்ன தராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெப்பன் ட்ரைவ் லட்சர் ஒரு டைமண்ட் ட்ரைவ் ஓச்சர் ஒரு ரூம் கார்டு வந்து கண்டிப்பாக நம்ம சாருக்கும் தரவே மாட்டாங்க எப்பவுமே வந்து மற்ற சருக்கும் வந்து ரூம் கார்டு தந்தால் நம்மளுக்கு வந்து தரவே மாட்டாங்க அப்புறம் வந்து யூஎம்பி வந்து லாகின் ட்ரார்டு தராங்க அப்புறம் அஞ்சு பேஜ் பார்த்திங்கன்னா தராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன் ஈவெண்ட்டில் வந்து லாக்இன் ரிவார்டுக்கு வந்து தரப்போகிற ஒரு ஈவெண்ட்டு அடுத்து என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து ஸ்டோன் தராங்க அந்த எவாலியூஷன் யூஓஎம்பியை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் வேறு இந்த முப்பத்தி ஒன்றாம் மூணாந்தேதி தேதி வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தராங்க இந்த ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேறு எவ்வளோ இருக்குது ஏன்னா தனித்தனி ஈவெண்ட்டாக வந்து ஹேலோயின் வந்து கொடுத்துருக்காங்க யுஎம்பிக்கு தனியாக அந்த மணிக்கு அது நிறைய வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு யூஎம்பி வந்தனால மேபி இந்த யுஎம்பி கட் பண்ணிட்டு வேறு ஏதாவது நம்மளுக்கு தருவாங்க அடுத்து என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஹேலோன் லாகின் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்குது நம்மளுக்கு வந்து ஒரு பேனர் தராங்க ஒரு அவத்தாறு ஒரு பேக் தராங்க ஃபஸ்ட் எடுத்து வந்து எல்லாமே வந்து லாக் இன்றைக்கு தான் வந்து மெயினாக வந்து தராங்க அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம ஃப்ரீயாக வந்து லாக் இன்ட்ரெக் இந்த ஹேலவெனிவன்ட்டில் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தர போகிறாங்க இந்த ஹேலவன் வந்து கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும் ஏன்னா மேஜிக் தராங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க அடுத்து என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் அடுத்து அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டாக இருக்கும் பாருங்கள் நான் நிறைய வந்து பிடிச்ச ஒரு அப்டேட்டாக இருக்கும் என்ன அப்டேட் நான் சொல்கிறேன் ஹேலவன் ஈவெண்ட்டோட ஹேலவின் பேன் கிவ்அவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பீக் டே அதாவது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ ஏதோ ஒரு நடந்துச்சு அப்படினா அதோட பீக் டே அன்றைக்கு நடக்குன்னா இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து முப்பதாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு பதிமூணாம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ஈவென்ட் வந்து நடக்குது அதோடய பீக் டே அன்றைக்குனா தீபாவளி தான் தீபாவளி டே வந்து நம்மளுக்கு வந்து பதினாலாம் தேதி அதனால பீக் டே தான் அப்படி சொல்லுவோம் பீக் டே அப்படிங்கிறது வந்து இப்போ பூயாவுக்கு வந்து பீக் டே அப்படிங்கிறது இருபத்தாம் தேதி அது மாதிரி இந்த ஹாலோவினோட பீக் டே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஹேலவின் வந்து நடக்குது அன்றைக்கி வந்து ஹே ஹேலவின் பேன் கிவ் அப்படின்னு வந்து ஒரு மேட்ச் விளையாண்டா தர்றாங்க இது வந்து வேறு லெவலு ஏன்னா போன வாட்டி பூயாவுக்கு வந்து பூயா அந்த டேக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு பேன் தரேன்னு சொல்லிட்டு நம்மள ஏமாற்றிட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க ஃப்ரீ ஃபயர் அந்த நம்மளுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த டபுள் அண்ட் டூஎல் டூஎல் வீல் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுட்டு அதில் வந்து பூயா எமௌண்ட்டு கேப்டன் பூயா எமௌண்ட்டு அப்புறம் வந்து இந்த பேன் வந்து டைமண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தந்துட்டாங்க அதனால் ரொம்பவே வந்து ஒரு டிஃப் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்துச்சு இது பார்த்திங்கனா ஃப்ரீயாக தந்தால் வேற லோருக்கு இந்த பேண்ட் ஸ்கீன் பார்த்திங்கன்னா ஓரளவு மொக்கையாக தான் இருக்குது ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல ஃப்ரீயாக கொடுக்குறது நம்ம வந்து சொல்லப் போகிறோம் எடுத்து வச்சுருவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேலமேவனோட ஒரு அப்டேட்டு வேறு லெவல் அப்டேட்டு இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியாம இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் கைஸ் இப்போதைக்கு பாய் பாய் நான் இந்த ஈவென்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எடுத்தேன் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு காப்பிரேட்ஸ் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து அவங்க பேஜ் பிடிச்சிருந்தா அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வேறவர்களை சந்திக்கலாம் கைஸ் இப்போதைக்கு பாய் பாய் தேங்க் ஃபார் வாட்சிங்